Hi everyone, iniki nama seiya pora recipe nalla cheesy ana paneer pizza. Adukku munnadi Krishi's kitchen subscribe pannunga, like pannunga, comment pannunga, share pannunga. Indha recipe nama healthy ah wheat flour vechu dhaan seiya porom. இது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வீட் ஃப்ளோர் 2 கப் எடுத்துக்கோங்க sugar 2 ஸ்பூன்ஸ் இப்போ வீட் ஃப்ளோர்ல sugar ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க curd 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு மாவு ஃபுல்லா curd யூஸ் பண்ணி தான் பிசையணும் அதை mix பண்றது மாவு மட்டும் யூஸ் பண்ணி mix பண்ணுங்க தண்ணி எல்லாம் சேர்க்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தயிர் ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் 1 ஸ்பூன் oil சேர்த்துக்கோங்க oil சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ 1 ஸ்பூன் oil திருப்பி சேர்த்து நம்ம இத ஒரு 10 minutes வைக்க போறோம் நிறைய நேரம் ஊற வைக்க தேவையில்லை ஒரு 10 minutes வச்சிருந்தாலே போதும் இத மூடி வச்சிட்டு நம்ம பன்னீர் மசாலா தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் வெங்காயம் இஞ்சி காஞ்ச மிளகாய் பூண்டு தக்காளி cashew nut எல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதுல cashew nut சேர்த்துக்கலாம் அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுக்கோங்க இத மூடி வச்சு நல்லா தக்காளி மேஷ் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க நல்லா குழைய வேகணும் தக்காளி இப்போ நல்லா தக்காளி வெந்திருச்சு பாருங்க நம்ம இனி இதை ஆஃப் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன்ல பட்டர் போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க நம்ம கிரேவியோட நல்லா mix ஆகணும் நல்லா mix பண்ணிட்டு அடுத்ததா ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல டொமேட்டோ சாஸ் பிடிக்காதவங்க டைரக்டா ஒரு 2 தக்காளியை நல்லா பியூரி பண்ணிட்டு அதை சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேம் டேஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் தக்காளி சேர்க்கிறவங்க மட்டும் 1 ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணும் டொமேட்டோ சாஸுக்கு டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்தா போதும் பாருங்க நம்ம கிரேவி நல்லா திக் ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஹோம் மேட் பன்னீர் இது ஸ்மால் ஸ்மால் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கேப்சிகம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது நம்ம பிசாக்கு சேர்க்கறதுக்காக தான் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து ரொட்டி ஷேப்பில் நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இனி இதை லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அது மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாஸை சேர்த்து தேய்ச்சிக்கோங்க வெங்காயம் தக்காளி கேப்சிகம் அப்புறம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வெங்காயம் கேப்சிகம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு பன்னீரை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரேவியில் நல்லா mix பண்ணிக்கணும் கோட் பண்ணிட்டு பன்னீரையும் இதில் சேர்த்துக்கணும்
பன்னீரை தனியாக வைக்கக்கூடாது, பன்னீரை மசாலாவில் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் மிக்ஸ் பண்ணி பன்னீரை நம்ம வச்சாச்சு. இனி இது மேலே சீஸை துருவி போட்டுக்கலாம். சீஸ் துருவி வச்சுட்டு ஒரு குக்கரில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே நம்ம பாத்திரத்தை வச்சுருக்கோம். அதில் விசிலும் வைக்கக்கூடாது, கேஸ்கெட்டும் வைக்கக்கூடாது. இது ஒரு 20 minutes வேகணும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய பிஸா நல்லா வெந்திருக்கு 20 minutes கழித்து. சீஸ்லாம் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் போய் சாப்பிட்றத விட டேஸ்டியாகவும் இருக்கும், இது அதை விட ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கடையில் இருக்கிற பிஸா மைதா மாவில் செய்வாங்க, நம்ம பீஃப் ஃப்ளோர்லேயே ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸாக செஞ்சுருக்கோம் பாருங்கள்.